நம்ம நிகழ்ச்சியில் தினந்தோறும் நிறைய சுவையான உணவு வகைகளை பார்த்து ரசித்து ருசித்து வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக காத்துட்ருக்க ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கனி பணியாரம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பணியாரம் தான் இன்றைக்கி விஜயாமா நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க அதை செஞ்சு காமிக்கிறதுக்கு. முக்கனியில் எங்களுக்கு ஒரு பணியாரம் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னம்மா? முக்கனியில் மாம்பழம், வாழைப்பழம், ஓகே, பலாப்பழம், இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். முதல்ல மிக்சியில் இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணுறதை செய்யலாம். ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பணியாரம் எப்படி செய்யணும் காமிக்கிறேன். ஓகே, ஃபைன். முதல்ல ரவை ஒரு கப்பு, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். மாவு போட்டதுக்கு பின்னாடியே ரவை, நாட்டு சர்க்கரை, இந்த சரி தேவையான அளவு. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை கூட வீட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த பழங்கள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணுமா? ஏன்னா அந்த முக்கனி அப்படின்றதுனால இதை நீங்கள் யூஸ் பண்ணா ரொம்ப டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழத்தில் தான் எல்லாம் அந்த நல்ல டேஸ்ட் வரும். மற்ற எந்த பழம் போட்டாலும் டேஸ்ட்டு மாறும். ஆனால் இந்த முக்கனிகள் வந்து நிஜமாலே வந்து ஒரு டேஸ்டான ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தி. உங்களுக்கு பழங்கள்லாம் இப்போ அது வலிக்கிட்டே போகும்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும் அரைக்கிறதுக்கு மட்டும். ஓகே, ஒரு வந்து திக் பேஸ்டா வரணும். ஆமா, பேஸ்டா ரொம்ப திக்கா தேவையில்லை. லைட்டா நம்ம ஒரு பழ ஜூஸ், மாம்பழ ஜூஸ் எப்படி இருக்கு அந்த அளவுக்கு மாவு பதம் இருக்கும். இப்போ நல்லா இந்த பதம் வந்துடுது. இந்த மாவு பதம் இந்த அளவுக்கு இருக்கையில எடுத்து நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும். வைக்கணும். இப்போ ஸ்டவ்ல பணியார் சிட்டியை வச்சு, இப்போ அடுப்பில் தவா வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகே, அந்த எண்ணெய் ஊற்றின உடனே எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற அளவுக்கு. ஓ, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஓகேம்மா. ஓகே, மாவெல்லாம் ரெடி ஆகி அண்ட் இப்போ குழி பணியாரம் நமக்காக வெந்துட்டுருக்கு. அப்படியே அந்த எண்ணெயில் அப்படியே பார்க்கவே ரொம்ப அப்படியே டெம்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. இது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா பழங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமே இது வெந்துடும். பழங்களும் ரொம்ப அதிகமாகவும் வேகக்கூடாது. ஆமாம், ஒரு சத்தம் இருக்காது. ஸோ அதனால் இப்போ இதை எடுத்துடலாம். ஓகே, தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். வாவ், எம்மியான முக்கனி பணியாரம் ரெடி. ஓகே, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே சிரித்து அப்படியே எனக்கு அந்த அளவுக்கு அன்பாக ஒரு என்ன சொல்கிறது, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக இதை நான் டேஸ்ட் பண்ணியே ஆகணும். செம்ம சூடாக இருக்குது. இந்த முக்கணின்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபுட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. அண்ட் விஜயம்மா ரொம்ப அழகாக சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.